வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நூடுல்ஸ் காளான் சூப்பு சூப்பு குடிக்கிறது நமக்கு உடலுக்கு வலிமை தரும் அது வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல நான்வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் நாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அஞ்சு காளான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் காளானுக்கு பதிலாக கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி காய்கறி கூட சேர்த்து பண்ணிக்கலாம் காளானையும் தக்காளி வெங்காயம் மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மல்லி இலையை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு புதினாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு ஸ்பூன் சோளமாவு எடுத்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க இல்லாமல் நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்துக்கணும் ஒரு பாக்கெட் நூடுல்ஸுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஏறினதும் அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா முருகணும் புதினாவில் ஆட் பண்ணிக்கிறோம் புதினாவில் நல்லா வதங்கி நல்லா மனமாக இருக்கும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி வெங்காயம் நல்லா குக்காகட்டும் வதக்கி விட்டுட்டே இருங்க கட் பண்ணி வச்சுருந்த காளான் ஆட் பண்ணுறோம் காளான் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அதுலேயே நல்லா தக்காளி வெங்காயம் காளான்லாம் வதங்கட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மல்லி பவுடர் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூனுக்கு வத்தல் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்குறதுக்கு மசாலாவெல்லாம் நம்ம வதக்கி விட்றோம் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்ததுனால ஒரு மூணு டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சூப்புன்னு சொன்னாலே தண்ணி அதிகம் வேணும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு அது கூட நம்ம நூடுல்ஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நூடுல்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும் நம்ம அதுக்கட்லேயும் வருத்த வேர்க்கல்லை இது அதை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு மிளகு அதையும் அப்படியே முழுசாக போட்டு கொஞ்சம் நல்லா இச்சு கொடுணும் இப்போ இடிச்சு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நூடுல்ஸும் நல்ல குக்காயிருச்சு நம்ம இப்போ இடித்து வச்ச அந்த வேர்க்கட்லேயும் மிளக ஆட் பண்ணுறோம் மிளகு ஆட் பண்ணும் போது நமக்கு சளி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பு குடிக்கும்போது இந்த வேர்க்கடலை நம்ம வாயில் கடிப்படும் போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் கடைசியில் நம்ம இந்த சோளமாவை கலக்கி வச்சுருந்தோம்லாம் அதை இது கூட ஆட் பண்ணணும் நம்ம மாவை அப்படியே ஆட் பண்ணான்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால தான் தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணுறோம் மாவும் சூப்பு கட்டியாகிறதுக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ சூப்பு ரெடியாகிடுச்சு மல்லியில் தூவி இறைக்கிற வேண்டியதான் தெரு ஓரங்களில் போய் நம்ம குடிக்க வேண்டிய சூப்பை நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க